எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12 அதிகாரம் 7-11 வரை உள்ள இறைவசனங்கள். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து வாழ வேண்டுமன்றோ? மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர்.